அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறுவதை வரவேற்கின்றோம். டிசம்பர் 6 தாமுமுக சார்பில் 10 இடங்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக கூட்டணி கட்சித் தலைவர் ஜவஹர்லா பல்லாவரம் அடுத்த பம்மலில் பேட்டி. பல்லாவரம் அடுத்த பம்மலில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் 213வது இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சேவை தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தாமுமுக தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஜவஹர்லா தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா பேசும்போது அவர் கூறியதாவது, வரும் டிசம்பர் 6 தேதி 10 இடங்களில் தாமுமுக சார்பில் பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து மாபெரும் கண்டன போராட்டம் நடைபெறும். வக்பு திருத்த சட்ட மசோதாவை வரக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே அமல்படுத்த வேண்டும் என கூறி வருகின்றார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விவாதத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது ஏற்றுக்கொள்வதில்லை. டிசம்பர் 6 தேதியை கண்டித்தும் போராட்டம் நடைபெறுகிறது. புல்டோசர் சம்பவங்களை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. இதனை வரவேற்கின்றோம். கிண்டியில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டுள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கதும். அதனை யாரும் நியாயப்படுத்த முடியாது. இருந்தாலும் மருத்துவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் பணியிடங்களை காலி இடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். அமரன் திரைப்படம் வெளியானதைத் தொடர்ந்து முஸ்லீம் வெறுப்பு அரசியல் படம் என்பதை முதன் முதலாக அறிக்கை வாயிலாக வெளியிட்டது நான்தான். கூட்டணி கட்சியினர் படம் தயாரித்ததாக நான் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. தொடர்ந்து கமல் முஸ்லீம் விரோத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். காஷ்மீர் மக்களை குறிவைத்து குற்றவாளியாக மாற்றுவதற்காக அமரன் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பம்மலில் இந்த மாலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் 6 அன்று 10 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து சென்னை, வேலூர், திருப்பூர், திருச்சி, திண்டுக்கல், தென்காசி, அதேபோல் திருவாரூர், கடலூர் ஆகிய இடங்களில், சேலம் ஆகிய இடங்களிலே ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். டிசம்பர் 1992 பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள் அன்று வெளிப்படையாக பட்டப்பகலில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வக்குவாரிய திருத்த சட்டம் அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிற்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அந்த மசோதா அனுப்பப்பட்டது. பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அந்த கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகிறது. இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உள்ளிட்ட பலரும் இந்த குழுவினுடைய செயற்பாடுகள், குறிப்பாக அதனுடைய தலைவருடைய பாரபட்ச போக்கை வெளிப்படையாகவே கண்டித்திருக்கிறார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும்போது நாடாளுமன்ற கூட்டு குழுவினுடைய தலைவர் ஜெகதாம்பிகா பால் இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பணிகள், அதாவது கூட்டம் நடத்துவது, எந்த ஊரில் கூட்டம் நடத்துவது, சாட்சிகள் என யாரை அழைப்பது, இதற்கெல்லாம் எந்த வகையிலும் அவர் கலந்தாலோசிப்பது இல்லை என்று வெளிப்படையாகவே புகார் தெரிவித்திருக்கிறார். இதே போலவே இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் சமாஜ்வாதி உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டு நாடாளுமன்ற குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கருத்துக்களை திரட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த வக்கு திருத்த மசோதா சட்டமாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அப்படியென்றால் இந்த கூட்டு நாடாளுமன்ற குழுவை ஒரு நாடகத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ என்ற வெளிப்படையான குற்றச்சாட்டு எழும்புகின்றது. எனவே இந்த வக்பு திருத்த மசோதா என்பது ஒரு பள்ளிவாசல் அல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்பு செய்யப்பட்ட இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிவாசல்கள், அதேபோல் மதரசாக்கள், ஆதரவற்றோர் இல்லம், பள்ளிக்கூடங்கள், இவற்றையெல்லாம் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டிசம்பர் 6 இந்த கண்டன போராட்டத்தை நடத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த மாநிலங்களிலே பல பள்ளிவாசல்கள் புல்டோசர்களை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் கூட இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களில் பாஜகவினுடைய மாநில அரசுகள் தலையிட்டு ஈடுபட்டு வருகின்றன. இதை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றமே கடுமையான கண்டனத்துக்கு இலக்காகி இருக்கிறது. எந்தவிதமான உத்தரவும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒருவர் குற்றம் செய்தார் என்ற ஒரு போர்வையில் அவருடைய வீட்டை இடிப்பது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு விரோதமான செயல் என்று உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பில் தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறது. எனவே தான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட டிசம்பர் 6 வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்தும், அது கெட்ட நோக்கத்துக்காக முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு திருத்தம் என்பதை எடுத்துக்காட்டியும், அதேபோல் பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ள உள்பட மாநிலங்களில் பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லீம்களுடைய வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்படுவதை கண்டித்தும் தான் இந்த மாபெரும் கண்டன போராட்டம் தமிழ்நாட்டில் 10 நடைபெறவிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட 30% வரியை 22% குறைத்திருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு, சிறு வணிக கடைகளை நடத்துவோர்கள் அவர்கள் செலுத்தக்கூடிய வாடகையில் 18% ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். சிறு வணிகர்களை முற்றிலுமாக ஒழித்து அனைத்தையும் கார்ப்பரேட் மயமாக்க வேண்டும் என்ற
பாஜகவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே தான் இந்த சிறு வணிகர்கள் மீதான இந்த 18% ஜிஎஸ்டி வரி சுமத்தப்பட்டிருக்கிறது. இதை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்திய தலைநகர் மட்டுமே 2 நாட்களுக்கு முன்னாடி முறையான சிகிச்சை அளிக்கிறது மருத்துவர்கள், அதை தொடர்ந்து இன்னைக்கு விக்னேஷ் நபர் வந்து அவருக்கு வந்து சரியான சிகிச்சை அளிக்கிறது இந்திய கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இடம் பல்வேறு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. உடனடியாக முழுமையாக அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். குறைவான எண்ணிக்கையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இருப்பதனால் இயற்கையாகவே ஒரு மன உளைச்சல்களுக்கு மருத்துவர்கள் உள்ளாகியிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. எனவே இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் மருத்துவர்களுக்கான, செவிலியர்களுக்கான காலி பணியிடங்களை உடனே நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு மருத்துவமனையில் அங்கே பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுடைய சேவை சரியான முறையில் அமையவில்லை என்றால் அதை களைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. உரிய உயர் அதிகாரிகளிடம், உயர் மருத்துவர்களிடம் அதை வந்து எடுத்து சொல்லலாம். அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு போராட்டம் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்கள், அதுபோன்று போராட்டம் நடத்தலாம். ஆனால் அதற்கு மாற்றமாக வீட்டிலிருந்தே திட்டமிட்டு ஒரு மருத்துவரை குத்துவதற்காக கத்தியை கொண்டு வருவது எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாது. சட்டத்தை யார் கையில் எடுத்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசு மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. சாதாரண சாமானிய மக்கள் அதிகமான பணத்தை செலவழித்து தனியார் மருத்துவமனையில் தங்களை குணப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழலில் தான் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு மருத்துவமனைகள் இயங்குகிறது. மக்களுடைய வரிப்பணத்தில் தான் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இதர அரசு மருத்துவ மனைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஊதியம் அளிக்கப்படுகிறது. எனவே மக்களுடைய தொண்டர்கள் தான் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும். மக்களுக்கு அவர்கள் கடமைப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய, அதாவது சேவையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் இந்த மருத்துவர்கள், அரசு மருத்துவமனையில் இயங்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்களுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் கண்காணித்து அதில் குறைபாடுகள் இருக்குமேயானால் உடனே அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறைமையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி அப்படி குறைபாடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த குறிப்பிட்ட மருத்துவர் அல்லது செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமாக நான் சொல்கிறேன், பிஜேபியுடன் மீண்டும் கூட்டணி சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து இது போன்ற கொள்கை தான் வராங்க. ஸோ இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து அது வந்து ஒரு
சந்தேகத்தனோட பார்க்கக்கூடிய நிலை இன்று மீண்டும் அடுத்தமாக சொல்லியிருக்காரு. பிஜேபி கூடியவர் என்று கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை வரவேற்கிறோம். அவர் அந்த கருத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் வரை 1.5 ஆண்டுகள் இருக்கின்றது, உறுதியோடு இருப்பாரா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும். கஸ்தூரியோட வரத்தில் தெலுங்குகளை வந்து அதிகமாக அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது கைது நடவடிக்கையில மும்முரமாக இருக்கக்கூடிய காவல்துறை சிறுபான்மையினர்கள் வந்து தீவிரவாதி என்று சொல்லி எதிராக அமைப்பில் தற்போது வரையும் எந்த ஒரு வரப்பும் பதியப்படலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும்னு ஏன்னா மாநில அரசுனா கட்டுப்பாட்டான காவல்துறை இருக்கு. கஸ்தூரியை மேலே காட்டக்கூடிய அந்த வேகம் வந்து மிக மோசமான சொல்லாடல்களை பயன்படுத்தி ஒரு ஒன்றியத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி என்பதையும் மறந்துவிட்டு சென்னை விமான நிலையத்தில் பாஜகவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா என்பவர் சொல்லிய கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், இன்னும் பல கட்சிகளின் அமைப்புகளின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை குலைக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் பிளவுபடுத்தக்கூடிய எச் ராஜா மீது, நடிகை கஸ்தூரி மீது எவ்வாறு விரைவாக தமிழ்நாடு அரசு ஒரு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுத்ததோ, அதே போல் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பயங்கரவாத கருத்துக்களை பேசி வரக்கூடிய எச் ராஜா மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் அமரன் படத்துக்கு ஆதரவாகவும் சமூக வலைதளங்களை பதிவு எடுத்து வந்திருக்கு. அதே மாதிரி கமல் அவர்களுக்கு இலுமினாட்டி போல செயல்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்திருக்கு. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நேரம் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் புரியுது. முதல்வருக்கு வந்து அந்த படத்தினுடைய கதையோட அம்சம் வந்து புரியுதுன்றதை எப்படி ஏற்றுக்க முடியுது? நான் இவ்வளோ நேரம் கொடுத்த பதிலெலாம் உங்கள் ஊடகங்களில் போட மாட்டேங்கிறீங்க. இந்த திரைப்படம் பற்றி நான் சொல்ல போகிறது மட்டும்தான் போட போகிறீங்க. இதை வந்து எதை சொல்கிறேன்னா, பல்வேறு பேட்டிகளில் உள்ள அனுபவத்தில் சொல்கிறேன். முதல்ல என்னுடைய பேட்டியை, அதாவது நான் வந்து இந்த அமரன் படம் குறித்து விரிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். அந்த அறிக்கையை தயவுசெய்து நீங்கள் படித்து வரிவிடாமல் படித்து பார்த்துவிட்டு அப்புறம் என்னிடம் கேள்வி கேளுங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னை போன்று அந்த படத்தை கடுமையாக ஒவ்வொரு அம்சத்திலையும் அதை வெளியிட்டவர்களும் தயாரிப்பாளர்கள் அனைவரையும் விமர்சனம் பண்ணி அந்த பேட்டியில் நான் கொடுத்துருக்கிறேன். நான் அந்த பேட்டியை கொடுத்த பிறகுதான் பலரும் அது குறித்து கருத்து சொல்ல முனைந்தார்கள். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து விஸ்வரூபம் படம் தொடங்கி சிறுபான்மை மக்களை, முஸ்லீம்களை ஏளனப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய படங்களை எடுத்து வருவது தான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அமரன் படத்தை பார்க்கின்றோம். இது ஒரு காதல் கதை என்ற அளவோடு நிற்கக்கூடாது. சங்கிகளுடைய நுட்பமான காஷ்மீர் மக்கள் விரோத போக்கை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த படத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நன்றி.